இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ போட்டே ஆகணுமே. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பற்றி போடலாமா, கேஜிஎஃப் பற்றி போடலாமா, இல்லை பீஸ்ட் பற்றி இன்றைக்கி போடலாமா, மண்டைக்கில் ரொம்ப நாளாக ஃப்ரீ ஃபயர் கேம் ஓடிட்டு இருக்கு அதை பற்றி போடலாமா, நான் ஏதாச்சும் ஒரு நல்ல வீடியோ போட்டாகணும், அப்பதான் என் சேனல் டெவலப் ஆகும். என்னக்கே சொல்லல, நீ அந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வர மாட்டாய்னு. என் பையன் எல்லா விஷயத்துக்கு சரிப்பட்டு வருவா, என்னடா அது விஷயம்? அதுக்கா என் மாவன் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான வீடியோஸ் போகிறாங்க. அதில் இன்பான்றது பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கு மேலே போயிட்டு கிரிஞ்சாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா கண்ணில் தூசி உளுத்துட்டான், அந்த தூசியை விளக்குறதுக்காக அப்படி ஊதிட்டு இருக்காரு. அதான் ஊதி விட்டாச்சுல, அப்புறம் தான் கீழே பார்த்துட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லைங்க, அவங்க வீட்டில் யாரும் எலிப்பொறி வச்சுருப்பாங்க போல. அவர் அந்த தேங்காவை எடுக்கிறதுக்கு வாயாலேயே போய் எடுத்திருக்காரு, அதான் எலிப்பொறி கடிச்சிருச்சு. கொஞ்சமேடி பார்த்தீங்கன்னா தூசி ஒரு பொண்ணுக்கு விழுந்துச்சு, அவங்க வந்து தூசி எடுத்து விட்டாங்க. இப்போ தலைவர் கண்ணில் தூசி விழுந்துருச்சான், அதுவும் கண்ணாடி போட்டிருக்கும் போது தூசி விழுந்துருச்சான். அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதாக இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? கண்ணாடி போட்டுக்கும் போது தூசி விழுந்துருச்சு, தூசி எடுத்து விடுன்னு சொன்ன பாரு, அதை கூட நான் நம்புவேன்யா. ஆனால் கண்ணாடி கழட்டியும் தூசி விழுந்துச்சு, தூசி தொடர்ற பாரு. ஓ, அமெரிக்காவில் உள்ளவங்கன்னா ஐ லவ் யூன்னு சொன்னால் ஐ லவ் யூ டூன்னு சொல்லுவாங்களா? அப்போ இந்தியாவில் உள்ளவங்க நோ நோ நாட் டுடே. ஏன் ஐ லவ் யூன்னு சொன்னால் ஐ லவ் யூ டூன் தான் சொல்லுவாங்க, ஏன் நோ நோ நாட் டுடே? நீயா ஒன்று கற்பனைக்கு பேசுறது, நீயா ஒன்று சொல்கிறது. ஹே கிரஷே, யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல் இன் சாரி பிக். எவ்வளோ நேரம் இப்படியே டைப்பிங்க? டைப்பிங்கில் இருந்தால் எனக்கு ரொம்ப வேர்த்து குட்டுது, சீக்கிரம். நானும் உங்களோட வீடியோ நிறைய வீடியோ பார்த்துட்டேன். எந்த வீடியோ எடுத்தாலும் ரொமான்ஸாக இருக்குது, கிஸ்ஸாக இருக்குது, வேறு ஏதாவது வீடியோ பண்ணுங்களேன். ஏன் உங்களுக்கு சட்டையெல்லாம் எதுவும் கிடையாதா, பனியனோட அப்படி நின்றுட்டுருக்கீங்க? ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் ஒரு நல்ல வீடியோ நாளை பார்க்கலாம். பாய்.